ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ராகி புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை நைட்டு டின்னராக சாப்பிட்லாம். ஈவினிங் டைமில் கூட குழந்தைங்களுக்கு ஜங்க் ஃபுட்டு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து நிறைய கால்சியம் இதில் இருக்குது, ஸோ எலும்பு பல் இதுக்கெலாம் ரொம்ப நல்லது. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் வந்து 2 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நம்ம இது ஸ்வீட் போட்டு தான் பண்ண போகிறோன்றதுனால, சாப்பிட போகிறோன்றதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்து ஒரு புட்டு மாவு பதத்துக்கு இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதாவது நம்ம கையில் பிடிச்சோம் அப்படின்னா பிடிக்கிற மாதிரி வரணும், அப்படி உதுத்து விட்டால் உதுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். நான் பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, இந்த மாதிரி தான் இருக்கணும். நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் சேர்த்து எப்போவுமே ராகி புட்டு செய்வேன். ஸோ அது நல்லது தான். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி தொண்டையை அடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் சேர்த்துக்குவேன். நீங்கள் வேணால் இதை விட கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு இட்லி தட்டை எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த ஒவ்வொரு குழியிலையும் வச்சுக்கலாம், எங்குமே பரப்பி வச்சுக்கலாம். இல்லைனா வந்து ஒரு கரண்டி எடுத்துகிட்டு அதில் இந்த மாவு வச்சுட்டு நல்லா வந்து அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது ஒரு இட்லி ஷேப்புக்கு வரும். ஸோ அந்த மாதிரியும் நம்ம வச்சுக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி பரப்பி வைக்கிறது தான் பிடிக்கும். இதுதான் வந்து புட்டு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம இட்லி மாதிரி வைக்கிறது பார்த்திங்கன்னா இதை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் ஃபுல்லுமே பரப்பி தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஸ்டீம் குக் பண்ணுற குக்கர் வச்சுருந்தாலும் அதில் வச்சுக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த தட்டை தூக்கி வச்சிடலாம். இது வந்து வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து செஞ்சிடலாம். நம்ம மாவு பிசையும் போதே இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இதை வந்து மாவை பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சக்கரை ரெடி பண்ணிடலாம். ஸோ ஈஸியாக நமக்கு வேலை முடிஞ்சிடும். மூடி வச்சிடலாம். ஒரு 7 நிமிஷத்துக்கு இதை நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு தட்டு இல்லைன்னா கிண்ணத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு தள்ளி விட்டாலே எல்லாமே சுத்தமாக வந்துடும். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்ததுனால குட்டி குட்டி கட்டி மாதிரி இருக்கும். அது நல்லா ஆறின பிறகு நம்ம கையை வச்சு அதை உடச்சி விட்டுக்கலாம். நெய் சேர்க்கறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு புட்டு. இன்னும் இந்த புட்டு பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு நாள் நான் செஞ்சது. இது வந்து தண்ணி கரெக்டாக வச்சு செஞ்சது. இது பார்க்குறதுக்கு வந்து சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் இது வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா தொண்டையில் அப்படியே வந்து இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். தொண்டையை விட்டு இறங்குறதே ரொம்ப, ஒரு 4 ஸ்பூனுக்கு மேலே நமக்கு புட்டு சாப்பிடவே தோணாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ தண்ணி கொஞ்சம் கூட வச்சுக்கிறது தான் நல்லாயிருக்கும். பட் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தேவைப்படும். இது இவ்வளோதான் இல்லை, நமக்கு எவ்வளோ பிடிக்குதோ அந்தளவுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து ஜீனி கூட சேர்த்துக்கலாம். நான் வெல்லம் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட நான் சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இதை நல்லா கலந்து விட்டுட்டு சாப்பிட்லாம். நமக்கு வேணும்னா நெய்யில் முந்திரி பருப்பு போட்டு வறுத்து போட்டுக்கலாம், ஏலக்காய் பொடி தூவிக்கலாம். இதெல்லாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு சூப்பராக ஸ்வீட் ராகி புட்டு ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.